அனைவருக்கும் வணக்கம். பகைமை மறத்தல். வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது மாணவர்களிடம் ஆசிரியர் கேள்வி ஒன்றை கேட்டார். மன்னிக்க முடியாத கோபம் யார் மீதேனும் இருக்கிறதா உங்களுக்கு? சந்தர்ப்பம் கிடைத்தால் யாரையேனும் பழிவாங்க துடிக்கிறீர்களா நீங்கள் என இரண்டு கேள்விகளை கேட்டார். வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் ஆமாம் என்றார்கள். ஆசிரியருக்கு மிகுந்த வியப்பு. ஒவ்வொருவராக அழைத்து மன்னிக்கவும் மறக்கவும் முடியாத அளவுக்கு எத்தனை கோபங்கள் உள்ளன என்று கேட்டார். ஒவ்வொருவரும் 5, 10 என்று அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். மாணவர்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் தவறு என்று புரிய வைக்க நினைத்தார் ஆசிரியர். மாணவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு பையை கொடுத்தார். வகுப்பறைக்கு ஒரு கூடை நிறைய தக்காளிகள் கொண்டு வரப்பட்டது. யார் மீது எத்தனை பழிவாங்கும் எண்ணம் உள்ளதோ அத்தனை தக்காளிகளையும் தாங்கள் பையில் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் கோபத்திற்கு ஏற்ப தக்காளியை பையில் நிரப்பினார்கள். அப்போது ஆசிரியர், இந்த தக்காளி பை எப்போதும் உங்கள் கூடவே இருக்க வேண்டும், தூங்கும் போதும் அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என கட்டளையிட்டார். ஒன்றும் புரியாமல் தலையை ஆட்டினார்கள் மாணவர்கள். ஓரிரு நாட்கள் ஒரு குறையும் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தக்காளிகள் அழுகி நாரத் துவங்கின. நாற்றமடிக்கும் பையுடன் மாணவர்கள் வெளியே செல்ல வெக்கப்பட்டனர். ஒரு கட்டத்தில் ஆசிரியரிடம் சென்று பைகளை தூக்கி எறிய அனுமதி கேட்டனர். மெல்ல புன்னகைத்தார் ஆசிரியர். நாற்றம் வீசுவது தக்காளி மட்டுமல்ல, அந்த நாற்றத்தைப் போலவே உங்கள் பகைமை உணர்வும் பழிவாங்கும் குணமும் மனதுக்குள் அழுகி நாறிக்கொண்டிருக்கும் என்றார். ஆகவே பகைமை மறந்து மன்னித்து விடுவதாக இருந்தால் தக்காளி பையை தூக்கி எறியுங்கள் என்றார் ஆசிரியர். அவர்களுக்கு அப்போது மனத்தெளிவு பிறந்தது. தக்காளி பையை குப்பை தொட்டியில் வீசினார்கள். பகையை மறந்து ஒருவருக்கொருவர் ஆற தழுவி கொண்டார்கள். பகைமை மறப்போம், பகுத்தறிவோடு வாழுவோம். என்றும் அன்புடன், நெல்லை சரோ.